வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்டெல் டிடிஹெச் பார்த்தோம்னா நியூவாக 1 இயருக்கு எஸ்டி பேக்கேஜை லான்ச் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனும் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏர்டெல் டிடிஹெச் 1 இயருக்கு நியூ கனெக்ஷன் வாங்குறவங்களுக்கு ஒரு நியூவாக ஒரு எஸ்டி பேக்கேஜ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஏர்டெல் டிடிஹெச்சில் 6 மந்த்துக்கு மட்டும்தான் நியூ கனெக்ஷன் வந்து அவைலபிளாக இருந்துச்சு, எஸ்டி ஹெச்டி பிளானு. ஆனால் இப்போ நியூவாக பார்த்தோம்னா 1 இயருக்கு வந்து நியூ கனெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா எஸ்டி பேக்கேஜ் மட்டும்தான் உங்களுக்கு 1 இயர் நியூ கனெக்ஷன் வாங்குறவங்களுக்கு போட்டு தருவாங்க. பாக்ஸ் பார்த்தோம்னா ஹெச்டி பாக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆடன் பண்ணிக்கலாம் சேனல்ஸ் எல்லாமே. உங்கள் வாலெட்டில் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணி ஹெச்டி சேனல்ஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு கனெக்ஷனோட நியூவாக ஒரு பேக்கேஜ் போட்டு கொடுக்குறது பார்த்தோம்னா 1 இயருக்கு டிஎன் என்டர்டைன்மெண்ட் இந்த பேக்கேஜ் எஸ்டி பேக்கேஜ் மட்டும்தான் இப்போதைக்கு லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக கம்மிங் சூனில் ஹெச்டி பேக்கேஜ் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி எது நியூஸ் வந்தது அப்படின்னா நம்ம தனியாக வீடியோ பண்ணலாம். இப்போ இதனுடைய சேனல் லிஸ்ட் எல்லாமே பாக்ஸ் குவாலிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேக்கேஜினுடைய ப்ரைஸ் எவ்வளோ 1 இயருக்கு, ஸோ இது எப்படி நம்ம புக் பண்ணி வாங்குறது அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த 1 இயருக்கு நியூ கனெக்ஷனுடைய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 3149 ரூபா வருது எம்ஆர்பி ரேட்டு. ஸோ இந்த ப்ரைஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு 1 இயர் டிஎன் என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ் ப்ளஸ் பாக்ஸ் ரிமோட் ஹெச்டிஎம்ஐ பின் அடாப்டர் இது எல்லாமே வந்துடும். பாக்ஸுக்குரிய இதெல்லாம் வந்துடும். அடுத்து டிஸ் ஆண்டனா எல்என்பி 2 கனெக்டர் 10 மீட்டர் ஒயரு. டிடிஹெச்சில் பார்த்தோம்னா எப்போதுமே கேபிள் ஒயரை பொறுத்தளவுக்கு 10 மீட்ரு மட்டும்தான் ஃப்ரீ கொடுப்பாங்க. 10 மீட்டருக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு 15 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ மீட்ரு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேஷன் பண்ணி வர டெக்னீஷியன்ட்ட கொடுத்தாலே போதுமானது. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி ப்ரைஸு 3149 ரூபா அப்படிங்கிறது இந்த பேக்கினுடைய ப்ரைஸு. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட புக் பண்ணி வாங்கும் பொழுது நாங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அது எவ்வளோக்கு பண்ணி தருவோம் அப்படின்னு ஆன்லைனில் எங்களால் சொல்ல முடியாது ஒரு சில காரணங்களுக்காக. நீங்கள் டைரெக்டாக எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா டைரெக்டாக ஃபோன் காலும் பண்ணுங்கள். எங்கள் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நம்ம டிடிஹெச் டியூட்டோரியல் அஃபீஷியல் சப்ஸ்கிரைபர்களுக்காக தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எண்டு வரைக்கும் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கிடச்சினே எங்களுக்கு டயல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கே டைம் அதிகமாகிடும். அதனால் சேனல் டீட்டெயில் அமௌண்ட் எவ்வளோ, ஸோ எப்போ குயிக்காக வருவாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் அந்த வீடியோவில் எண்டு வரைக்கும் சொல்லியிருக்கேன். சேனல் டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் எப்படி புக் பண்ணுறது, இந்த பேக்கேஜ் எங்களுக்கு வேணும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபுல் அட்ரஸ் அனுப்பணும், உங்கள் நேம், மொபைல் நம்பர், பின்கோடு, ஏரியா, டிஸ்ட்ரிக், ஸோ இதெல்லாமே உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் புக் பண்ணி அதிகபட்சம் 4 மணி நேரம் இல்லைன்னா 1 டேக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். வர்ற டெக்னீஷியன்ட்டே நீங்கள் அமௌண்ட் கொடுத்தால் போதுமானது, ஓகேங்களா? அமௌண்ட்டு எவ்வளோ அப்படிங்கிறத நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். ஸோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி படம் வந்ததுக்கப்புறம் ஸோ அவங்க வரவங்க கையிலே கொடுத்தாலே போதுமானது, ஓகேங்களா? ஸோ அடுத்து இப்போ நம்ம சேனல் லிஸ்ட்டு பார்க்கலாம். சேனல் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த டிஎன் என்டர்டைன்மெண்ட் பேக்கை பொறுத்தளவுக்கு தமிழ் சேனல்ஸ் எல்லாமே வந்துடுது. ஏர்டெல் இருக்கக்கூடிய 55+ தமிழ் சேனல் எல்லாமே வந்துடுது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா சன் நெட்ஒர்க்கு, ஜெயா நெட்ஒர்க்கு, கலைஞர் நெட்ஒர்க்கு, ராஜ் குரூப், மெகா பாலிமர், ஸோ இது போல் எல்லாமே வந்துடுது உங்களுக்கு. அதே சமயம் எஃப்டிஏ சேனல்ஸ், புதிய தலைமுறை, நியூஸ் 7, தமிழ், இந்த மாதிரி எல்லா செய்தி சேனலும் வந்துடுது. நெக்ஸ்ட்டு இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் பார்த்தோம்னா ஒரு 5 சேனல் தராங்க. டிஸ்கவரி, அனிமல் பிளான்ட், நேச்சுரல் வேர்ல்டு, நேஷனல் ஜியோகிராஃபி இது மாதிரி தராங்க. ஸ்போர்ட்ஸில் ஒரு 5 சேனல் தராங்க. ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ், சோனி 10 4, அடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2 3, ஃபஸ்ட்டு ஹீரோ ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் தராங்க. கிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சேனல் தான் தராங்க. ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக சேனல்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். உங்கள் வாலெட்டில், ஏர்டெல் டிடிஹெச்னுடைய வாலெட்டில் ஒரு 100 ரூபா 200 ரூபா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டி பாக்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் சேனல்ஸ் மட்டும்தான் எஸ்டி வரும் 1 இயருக்கு. எக்ஸ்ட்ரா ஹெச்டி சேனல்ஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இதிலே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஆனால் நியூவாக 1 இயருக்கு ஹெச்டி பேக்கேஜ் போட்டு கொடுக்க முடியாது. இப்போதைக்கு ஸ்கீம் எந்த ஒரு பேக்கேஜுமே அனௌன்ஸ் பண்ண கிடையாது, எஸ்டி பேக்கேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி நான் ஏர்டெல் நெட்ஒர்க் தான் வச்சுருக்கேன், எனக்கு வந்து ரீசார்ஜ் ஆஃபர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. 1 இயருக்கே உங்களுக்கு ஹெச்டி பேக் இருக்குது, எஸ்டி பேக் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை நம்ம இப்போ இமேஜில் காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ இது போல் பேக்கேஜஸ் எல்லாம் 6 மந்த்து 12 மந்த்து எல்லாமே இருக்குது எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு. நீங்கள் நியூவாக ஏர்டெல்ல ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 1 இயருக்கு இந்த ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் 6 மந்த்துக்கு மட்டும் எனக்கு போட்டு தருவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. 6 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 2350 ரூபா எம்ஆர்பி, இதுலேயும் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. இது ஹெச்டி பேக்கேஜ் நான் சொல்கிறது. அதே சமயம் எஸ்டி பேக் இருக்கும், ரெண்டு பேக்குமே அவைலபிளாக இருக்குது. அதனுடைய லிஸ்ட்டு இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறேன். ஹெச்டி பேக்கை பொறுத்தளவுக்கு இந்த 12 ஹெச்டி வரும், தமிழில் 4, மீதி எல்லாமே உங்களுக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் இதில் எல்லாம் ஹெச்டி வந்துடும். அதே சமயம் எஸ்டி சேனல் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு.
இந்த 6 மந்த்துக்கு உங்களுக்கு வேல்யூபிளாக தான் இருக்குது ப்ரைஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸினுடைய அன்பாக்சிங் பார்த்தாலும் பாக்ஸை பொறுத்தளவுக்கு சிம்பிளாக தான் இருக்குது. இந்த மினி 100 அப்படிங்கிற ஒரு லாஸ்ட்டாக 1 இயருக்கு மேலே இந்த பாக்ஸாக வந்துட்டுருக்கு. ஓகே, என்னுடைய டால்பை டிஜிட்டல் எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு, ஏவி போர்ட்டு எல்லாமே இருக்குது. பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். இதே சமயம் ஒரு ரிமோட் கொடுக்குறாங்க, யூனிவர்சல் ரிமோட்டு. அடுத்து அடாப்டர் 12 வோல்ட் 2 ஆம்ப்ஸ் அடாப்டர் கொடுக்குறாங்க. அடுத்து ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு, குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ போர்ட்டும் கொடுக்குறாங்க. பாக்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா சிம்பிள் தான். அதே சமயம் டிஸ்ஆண்டனா பொறுத்தளவுக்கு 2 ஃபீட் டிஸ்ஸா, மற்ற நெட்ஒர்க்கில் கொடுக்குற மாதிரி டிஸ்ஆண்டனா, ஒரே ஒரு எல்என்பி, அடுத்து 2 கனெக்டரு, 10 மீட்டர் வயர். ஸோ இது மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வாரண்டி அப்படின்னு பார்த்தோம்னா பாக்ஸுக்கு மட்டும்தான் 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க. பாக்ஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரீயாக 1 இயருக்குள்ளே மாற்றிக்கலாம். வேறு அடாப்டர் ரிமோட்டு, ஹெச்டிஎம்ஐ பண்ணி, டிஸ்ஆண்டனா இதுக்கெல்லாம் வாரண்டி வராது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்கலாம், 1 இயர் எங்களுக்கு 6 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் பேக்கேஜ் எவ்வளோ வரும் அப்படின்னு. 1 மந்த்துக்கு பார்த்தோம்னா எஸ்டி பேக்கேஜ் 228 கொடுத்துட்ருக்குறாங்க இப்போதைக்கு. அடுத்து 1 மந்த்து ஹெச்டி 278. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் 6 மந்த் 1 இயர் போடும்போது கண்டிப்பாக ஆஃபர் வரும். உங்களுக்கு ப்ரைவேட்டாக கஸ்டமர் கேர்லேருந்து கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் அது அப்போ தான் தெரியும். இப்போதைக்கு இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஆனால் பெஸ்ட்டாக தான் இருக்கும். டிடிஎச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆஃபரும் நிறையா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, வேறு எதுவும் ரீசார்ஜ், ஏர்டெல் நெட்ஒர்க் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரீசார்ஜ்னால எனக்கு கால் பண்ணுங்கள். எங்களுடைய நம்பர், ஸ்க்ரீன் டிஸ்பிளே எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நியூ கனெக்ஷன் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.